ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे। सत्यानंद चिंत सत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षाध्यक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञानीरतिरुपैति अविशेषं भक्ति परावचति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरतुर्गमं अप्यजस्रं सत्कुण्यप्रस्फुरचितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुतानि धर्मे मनोदितिष्ठन् स्वरतिं करोतु। प्राचीनवाच सुविचारिसोऽहं मज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः यत प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणपरब्रह्मगीताशास्त्रे समीरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते। नित्यात्मसङ्गकर्मेह गोचरः साङ्ख्ययोगदीः द्वितीये सतिलक्ष्या प्रोक्ता तन्मोघशान्तये। योऽन्तःप्रविश्यामाचमां प्रसुप्तां सञ्जीवयत्तकलशक्तिधरस्वधाम्ना अन्यान्तःहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्पस्मान्पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्यद्घट कुम्भोच्चात्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायुताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदारादिदूरप्रद्वस्तत्त्वान्तःशान्तप्रवृतमनसा भाविता भूरिभागैः। हरे कृष्ण। இன்னைக்கு யாரோ ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க, அருண் கௌதம் ரொம்ப நாள் வச்சு பார்த்தோம். ஸோ மாயாபுர் நல்லா இருந்தது. ஸோ போன வாரம் நம்ம வந்து நிறைய பேர் வராதனால கீர்த்தனையே ஓட்டிட்டோம், ஸ்லோகாசனம் நம்ம எடுக்கவில்லை, ஒரே ஒரு கீர்த்தனை பாடணும், அந்த கீர்த்தனையே நிறைய விஷயம் பேசணும். ஸோ இன்றைக்கி நம்ம டைரெக்டாக ஸ்லோகாக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம 11th ஸ்லோகா பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச ஆசோச்சானன்வசோச்சஸ்த்வம் प्रज्ञावादांश्च भाषशे गतासूनगतासूंश्च नानुशोचन्ति पण्डिताः। பகவான் இங்கேருந்து பகவத்கீதையை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகமே ரொம்ப அற்புதமான ஸ்லோகமாக இருக்குது. என்ன சொல்கிறார்? அசோச்சான் அன்னசோச்சஸ்துவம்,
எதற்காக நீ கவலைப்பட வேண்டிய இல்லையோ அதற்கு என்ன பண்ண நீ கவலைப்பட்டுருக்க, தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுருக்கு. அசோச்சான் அன்னசோஜஸ்துவம். மேலே பிரஜாவாதாங்க பாசசி, பேசுறது என்னமோ பெரிய புத்திசாலித்தனமாக பேசுற, பெரிய அறிவாளி மாதிரி பேசுற. கதாசூன் அகதாசூன்ச்ச, சென்றவர்களுக்காகவோ செல்லாதவர்களுக்காகவோ போனவங்களுக்காகவோ இருக்கிறவங்களுக்காகவோ பண்டிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நானும் சோசந்தி பண்டிதாக, கவலைப்படுறது கிடையாது. யார் கவலைப்படுறது கிடையாது? பண்டிதர்கள் கவலைப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர, சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் யார் ஆகணுமா? பண்டிதர்களாக இல்லையா, நாம் எல்லாரும் பண்டிதர்கள் ஆக வேண்டும். பண்டிதன் ஆனான் அப்படின்னா அவனுடைய ரிசல்ட் என்னது? அவன் என்ன பண்ண மாட்டான், தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட மாட்டான். தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் இருக்கட்டும், போனாலும் போகட்டும் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். செத்தும் வாழ்கிறான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. செத்தும் வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தன் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கான். போனவன் என்ன பண்ணால், அங்கே சும்மா இருக்காமல் ஒரு பறவை பிடிச்சி வந்திருக்கான், ஆப்பிரிக்கன் பறவை. அது வந்து 40,000 ரூபா விலை போட்டு ஒரே ஒரு பறவை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். வந்து கூண்டில் வச்சுட்டான், கூண்டில் வளர்த்துட்ருக்கான். அப்புறம் ஒரு தடவை ரொம்ப நாள் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் அவன் மறுபடியும் ஆப்பிரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ அந்த கிளிக்கிட்ட சொல்கிறான், நான் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன், கண்டிப்பாக அவனுடைய சொந்தக்காரங்க அங்கே இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் உன்னை பற்றி அப்படின்னு கேட்குறான். அந்த கிளி சொன்னது, இந்த கூண்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படி ஆப்பிரிக்காவுக்கு போகிறான். அதே காட்டில் எங்கே போய் வாங்கினாலும் அதே காட்டுக்கு போகிறான். ஒவ்வொரு மரமாக பார்க்குறான், பார்த்து எல்லோரும் ரெண்டு ஜோடி ஜோடி கிளியாக இருக்குது. ஒரு மரத்தில் மட்டும் தனியாக ஒரு கிளி இருக்குது. அந்த கிளியை பார்த்துட்டு, உன்னுடைய ஜோடி கிளி வந்து என்னுடைய வீட்டில் ஒரு கூண்டுக்குள்ளார சாப்பிட்டுட்டு கத்திக்கிட்டு நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த கிளி என்ன பண்ணுது, அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்து உயிரை விட்டுடுச்சு. இவனுக்காக ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. ஐயையோ, எவ்வளோ பாசம் இருந்தால் இந்த கிளி என்ன பண்ணும், தன்னுடைய ஜோடி கிளி காதில் கேட்ட உடனே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இப்படி ஒரு அநியாயமாக ஒரு கிளியை கொண்டுட்டவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். வந்த பின்னாடி இந்த கிளிக்கு என்ன பண்ணுறான், ரிசல்ட்டை சொல்கிறான். இந்த மாதிரி நான் போயிருந்தேன், அங்கே போய் உன்னை பற்றி சொன்னேன், சொன்ன உடனே அந்த கிளி என்ன பண்ணுது, அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்து உயிரை விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னான். கேட்ட உடனே இந்த கிளி என்ன ஆனது, அதே போல் தலை சுற்றி கீழே விழுந்து இதுவும் உயிரை விட்டுடுச்சு. ஐயோ, ஒரு கிளிக்கு ரெண்டு கிளியே சாவடிச்சிடும் அந்நியாயமா, உண்மையை சொல்லி சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். என்ன பண்ணான், இனிமேல் இறந்த கிளியை உள்ளே வச்சு என்ன பண்ணுறது, கூண்டுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், கூண்டை ஓப்பன் பண்ணி வெளியில் வச்சான். வெளியில் வச்சோடனே அந்த கிளி படப்படன்னு பறந்தே ஓடி போயிடுச்சு. என்னடா அர்த்தம் அப்படின்னா, ஆ ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கிளி இருக்குல்ல, அந்த கிளி இந்த கிளிக்கு சொல்லி அனுப்பியிருக்கு, எப்படி நீ ஆக்ட் பண்ணால் கூண்டுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை உள்ள தான் வச்சுட்டு இருப்பாங்க. எப்போ நீ செத்தவன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ ஒன்று என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கி வெளில போட்டுருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுபோல் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னா, இறந்த மனிதர்களை போல் வாழணும். இறந்த மனிதர்களை போல் வாழ்ந்தோன்னா யார் நம்ம பக்கத்தில் அண்ட மாட்டாங்க, நம்மளை யாரும் பட்டுலாம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம எப்போ ரொம்ப ஆக்டிவாக எல்லாருக்கும் பின்னாடி சுற்றிட்டே இருக்கோமோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் நம்மளை பிடிச்சி வச்சு தான் இருப்பாங்க இல்லையா. அதனால் இறப்பதை போல் வாழ வேண்டும், இறந்தும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த உலகத்தில் நான் வாழும்போது எப்படி இருக்குன்னா, எதுலேயுமே பற்று இல்லாமல் ஒரு சத்த மனுஷன் எப்படி இருக்கான், ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டான் பாட்டும் அப்படியே. நீ வந்து அதை சரத்த குணத்துக்கு மேலே ரோஸ் வாட்டர் போட்டாலும் அப்படியே நின்றுருக்கும், இல்லை வெது வெதுன்னு தண்ணி ஊற்றினாலும் அப்படியே நின்றுருக்கும், சூடாக தண்ணி ஊற்றினாலும் அப்படியே உட்காந்துருக்கும் இல்லையா, பச்சை தண்ணி ஊற்றினாலும் அப்படியே உட்காந்துருக்கும், அதுக்கு பட்டி வேஷ்டி கட்டாலும் அப்படியே உட்காந்துருக்கும், இல்லை நைலான் வேஷ்டி போட்டாலும் அப்படியே உட்காந்துருக்கும், காட்டன் வேஷ்டி கட்டாலும் அப்படியே உட்காந்துருக்கும் இல்லையா, அதுக்கு மூச்சுக்கு பான்ஸ் போட்டால் கடைசி நேரத்தில் பான்ஸ் போட்டால் அப்படியே உட்காந்துருக்கும், இல்லை ரொம்ப நிறைய பியூட்டி கான்சியஸாக இருந்தது லாஸ்ட் போகும்போது ஒரு ப்ளீச் பண்ணி அது ப்ளீச் பண்ணாலும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு நீ நாமம் போட்டாலும் அப்படியே உட்காந்துட்ருக்கும், பட்டை போட்டாலும் உட்காந்துட்ருக்கும், குங்குமம் வச்சாலும் உட்காந்துட்ருக்கும் இல்லையா, எது போனாலும் அப்படியே உட்காந்துருக்கும், எதுவும் பெருசாக கண்டுக்காது, என்னவோ பண்ணிட்டு போ உடம்பு தானே, என்னவோ பண்ணிட்டு போ அப்படின்னு இருப்பான். அதுபோல் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழும்போது பற்று இல்லாமல், மொத்தத்தில் இந்த உலகத்தில் நான் செத்தவன், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களை யாரும் தொந்தரவே பண்ண மாட்டேன். அது இல்லாத வரைக்கும்
நீங்கள் வெளில எல்லாரும் நான் இருக்கேன் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எல்லாரும் உங்களை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக அப்படி இருந்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் நல்லா வாழலாம் அப்படின்னு அர்த்தம், சுதந்திரம் வாழலாம் அப்படின்னு அர்த்தம். வெளில தெரியாத வரைக்கும் சுதந்திரம் வாழலாம். ஒன்ஸ் வெளில நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் பிடிச்சி பிடுங்க ஆரம்பிச்சிடும். இதனால நிறைய பேர் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்க மாட்டாங்க கோயிலில், நான் கோயிலுக்கு போகும்போது சமைக்கலாம் மாட்டேன், ஏன்னா சமைக்க தெரியாத வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம பாட்டு கோயிலில் ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கலாம். சமைக்க தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது பிரபு எங்கள் ஒரு தடவை சமைக்க வரீங்களா சொல்லி கூப்பிடுவாங்க. நான் டிரைவிங்கே கற்றுக்கவே இல்லை கோயிலில் இருக்கும்போது, ஏன்னா டிரைவிங் கற்றுக்காத வரைக்கும் உட்காந்து ஹாப்பியாக வண்டியில் உட்காந்துட்டு போகலாம். டிரைவிங் கற்றுக்கிட்டோன்னா நம்ம உட்காந்து ஓட்டிகிட்டு போகணும். ஷவரம் பண்ணுறது அப்படி, நாங்களே எங்களை ஷவரம் பண்ணிப்போம், மொட்டை அடிச்சுப்போம். எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க, நான் கற்றுக்கவே இல்லை, ஏன்னா கற்றுக்க சொல்ல கற்றுக்கிட்டானே பண்ணுவாங்க, மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு கவனம் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு உக்காந்தா யாரோ ஒருத்தர் அடிச்சு விட்றாங்க, நம்மளும் போயிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி நாம ஆக்டிவாக போகும்போது எல்லாம் நம்மளை பிடிச்சிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ரொம்ப லோ கேட்டகரியில் வச்சுக்கிற, லோ ப்ரொஃபைலில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளே வெளில காட்டிட்டோம்னா அப்புறம் எல்லாரும் பிடிச்சி அதை என்ன பண்ணுவோம், இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை இழுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எனிவே இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட விஷயத்துக்கு கவலைப்படணும், எதற்கு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறார். நானு சோசந்தி பண்டிதாக அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன். பண்டித அப்படின்னா என்ன அப்படின்னா, பாண்ட அப்படின்னா ஞானத்தை, ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பண்டித அப்படின்னா ஞானத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். யார் ஞானத்தை உடையவன், யார் ஒருவனுக்கு ஆத்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுதோ அவன் தான் உண்மையில் ஞானத்தை உடையவன். ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் வேறுபாடே தெரியல அப்படின்னா அவன் என்ன கிடையாது, பண்டிதனே கிடையாது, அவன் வெறுமனே முட்டாள் தான். அவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த வித்தியாசம் தெரியல அப்படின்னா அவனை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறத கிருஷ்ணன் என்ன பண்ணார் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு சொல்லிட்டார். அசோச்சா அன்பசோச்சஸ்தும் பிரக்ஞாவாதாங்ஷ பாஷஜே கதா அசுன கதா அசுங்ஷ நானு சந்தி பண்டிதா. கிருஷ்ணர் வந்து இங்கே முதல்ல அர்ஜுனன் வந்து கிண்டல் பண்ணுறார், ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி பேசிட்டப்பா நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறார். ரெண்டு முறை யூஸ் பண்ணுற பிரக்ஞாவாதாம்ச பாசத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிற, பண்டிதர்களை போல் பேசுகிற, ஆனால் பண்டிதர்கள் வந்து இப்படி இருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு சில சமயம் புத்திசாலித்தனம் நம்மளே பேசுவோம், இன்னொரு சமயம் நம்மளை விட முட்டாளாக யாரும் பேச மாட்டோம் அப்படி இருப்போம். ஸோ கிருஷ்ணருடைய கூற்று என்ன அப்படின்னா, இப்படி இருக்காது, மாறி மாறி இருக்காது. உன்னை என்ன கேட்டகரியில் சேர்க்கறதே தெரில, நீ முட்டாளா புத்திசாலி அவனை எப்படி சேர்க்கறதே தெரில. ஒன்று முட்டாளாக இருந்தால் முட்டாளாகவே இருந்துட்டு போ, இல்லை புத்திசாலியாக இருந்தால் புத்திசாலியாக வந்துட்டு இருப்போம், ரெண்டும் கேட்டானா இருக்காதப்பா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இரு, புத்திசாலியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறாரு, அசோச்சியார் அன்னசோச்சஸ்தம், நீ என்ன பண்ணுற உண்மையில் பண்டிதன் தான், நல்ல புத்தி இருக்கவன் தான். எப்படி புத்தி இருக்கிறவன், நல்ல புத்திசாலித்தனமாக பேசுன, என்ன பேசுன, லுப்த பிண்டோதக கிரியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாம் இறந்த பின்னாடி என்ன ஆகும், இந்த மக்கள்லாம் இறந்த பின்னாடி பிண்டம் போகிறது யார் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ பிண்டம் போடலை அப்படின்னா பித்திருக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்படின்னா மறுபிறவியில் இருக்கக்கூடிய அந்த பித்திருக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நீ ஆத்மா இருக்குது, மறுபிறவி இருக்குது, நம்மளுக்கு முன்னோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கடமை இருக்குன்னு என்ன பண்ண, இதெல்லாம் பேசுகிறேன், இதெல்லாம் கரெக்டாக பேசுகிறேன். உனக்கு மறுபிறவி இருக்குன்னு தெரியுது, ஆத்மா இருக்குன்னு தெரியுது, அவங்களுக்கு நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு தெரியுது, அவங்க இறக்க போகிறது இல்லைன்னு தெரியுது. இப்போ பார்த்தா புத்திசாலித்தனமாக பேசுகிறேன், இன்னொரு சமயத்தில் என்ன பேசுகிறேன், நான் கொண்டுடுவேன், இவங்கெல்லாம் இறந்துடுவாங்க, இது பாபம் அப்படின்னு பேசுகிறேன். இங்கே பார்த்தா எப்படி இருக்க நீ பேசுறது, முட்டாள்தனமாக இருக்கு. ஸோ நீ என்ன பண்ணுற, உன்னை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிற, ஒரு சமயம் புத்திசாலித்தனமாக பேசுகிற, இன்னொரு சமயம் அடிமுட்டால் மாதிரி பேசுகிற. அதான் இங்கே சொல்கிறாரு, அசோச்சான் அன்னசோச்சஸ்துவம், என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் எனக்கு இது நல்லது கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நான் நரகத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சண்டை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேச ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த வாழ்க்கையை நாம் எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னா, நமக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக கிடையாது, சாஸ்திரத்திற்காக. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சாஸ்திரத்திற்காக மட்டும்தான் வாழ வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூன்று விதமான உருவம் இருக்குது, மூன்று விதமான ரூபம் இருக்குது. என்ன ரூபம் அப்படின்னா, நான் என்னை பற்றி நினைக்கக்கூடிய ரூபம், என்னை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு விதமான இமேஜினேஷன், இல்லைன்னா நான் வாழ வேண்டிய, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, மற்றவர்கள் நான் எப்படி வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய வாழ்க்கை, இது ரெண்டாவது வாழ்க்கை, ரெண்டாவது ரூபம் நம்மளுக்கு. மூன்றாவது உண்மையான வாழ்க்கை, சாஸ்திரம் நம்மளை எப்படி வாழணும்னு நினைக்கிறதோ அப்படி நினைக்க வேண்டிய வாழ்க்கை, அப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை.
என்ன ஆனது, இப்போ சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல என்ன ஆகுது, பயங்கர மழையில் ஒரு பாட்டி உள்ளார மாட்டிக்கிட்டாங்க, வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, வெளில ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நைட் நேரம் ஆகிடுச்சு, யாரும் ஆளும் கிடையாது கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ ஆட்டோ தேடி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஆட்டோவை தூங்கிட்டு இருக்கான், வண்டி ஓட்டுற பையன். அவனை கூப்பிட்டோம், ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டோம். சாமி இந்த இடத்துல வர முடியாது சாமி, போ சாமி, பாட்டி உயிரோட சாக கிடக்குறாங்க அப்பா, பரவாயில்ல போ சாமி, எத்தனையோ உயிர் போகுது, அவன் அதை அலட்சியமாக பேசுகிறான். அப்புறம் சொன்னேன், சரி உனக்கு எவ்வளோ கொடுத்தா வருவே, அதெல்லாம் வேண்டாம் சாமின்னு சொல்லி சொல்கிறான். சரி 500 ரூபா கொடுக்குறேன், 50 ரூபா போக வேண்டிய இடத்துல 500 ரூபா கொடுக்குறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறேன். வந்துட்டான், சரி 500 ரூபா கொடுத்தோடனே வந்துட்டான். வந்து என்ன பண்ணுறான், பாட்டி அவனே தூக்கி உட்கார வைக்கிறான், கொண்டு போகிறான், ஆட்டோவில் கொண்டு போகிறான், ஹாஸ்பிட்டலில் இறக்கி வைக்கிறான், அவங்க சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. மறுபடியும் அந்த பாட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி ஆட்டோவில் கூட்டு வந்து வீட்டில் விட்டு மறு தேவையான மருந்துலாம் வாங்கி கொடுக்குறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 500 ரூபாயை அவருக்கு கொடுக்குறேன், இந்தாப்பா 500 ரூபா வச்சுக்கோப்பா சொல்லி கொடுக்குறேன். இப்போ அவன் என்ன பண்ணா, இந்த 500 ரூபா வேணாம் சாமி, இந்த 500 ரூபா என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த பாட்டிக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ 3 உருவத்தை நான் பார்க்க முடியும். ஒன்று, அவன் தன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தது, நான்லாம் வரமாட்டேன், ஆனால் காசு கொடுத்தா வருவேன், தன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தது. ரெண்டாவது, சே எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கான் பாரு, எவ்வளோ கஞ்சம், எவ்வளோ பொறாமல் பிடிச்சனாக இருக்கான் பாரு, கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாதவன், நான் அவனை பற்றி யோசிச்சது. ஆனால் 3வது ஒன்று இருந்தது இல்லையா, அதுதான் அவனுடைய உண்மையான சொரூபம். 3வது என்ன இருந்தது, அவனுக்கு கருணை இருந்தது, நான் பண்ணுவேன் பண்ணலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணையோட அடிச்சு யோசித்தான் இல்லை, இதுதான் அவனுடைய 3வது சொரூபம். இந்த 3வது சொரூபத்தை தான் வெளில கொண்டு வரணும் நம்ம. நாம் நினச்ச மாதிரி வாழக்கூடாது, மற்றவங்க நினச்ச மாதிரி நான் வாழக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், சாஸ்திரத்தின் பிரகாரம் இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டிய வாழ்க்கை. கம்பெனியில் நான் நினச்ச மாதிரி இருக்க முடியாது, நீ நினச்ச மாதிரி இருக்க முடியாது. கம்பெனியில் எப்படி இருக்கணும், கம்பெனி ஓனர் எப்படி சொல்லியிருக்காரோ அது போல தான் இருக்கணும். நீ சொல்கிற மாதிரிலாம் நான் நடக்க முடியாதுப்பா, சொல்லுவோம் இல்லை, நிறைய பேர் சண்டை வரவங்க சொல்லுவோம் இல்லை, நீ எதுக்கு சொல்கிற, என்ன நீ சொல்கிற மாதிரிலாம் என்ன வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ நான் நினச்ச மாதிரி வாழலாமல் வாழ முடியாது, அப்போ எப்படி தான் வாழணும், கம்பெனியோட ரூல்ஸ் பிரகாரம் வாழணும் இல்லையா. ஸோ அது போல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அப்படின்னா, நான் விருப்பப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, மற்றவங்க என்னை எப்படி வாழும் நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். இதுக்கு தான் நான் போன வாரம் சீதை என்னோடய உதாரணம் சொன்னோம், ஞாபகம் இருக்கு இல்லையா, எப்போ போன வாரம் பேசணும் இல்லை, சீதைக்கும் ராமருக்கும் ஒரு கன்வர்சேஷன் நடந்துகிட்ருந்தது. அதில் சீதையை வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், என்ன பதில் சொன்னார், அப்பா அம்மா பார்த்து திருவிழா செஞ்சு வச்சாங்க, ஏன்னா அது சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும், அதனால் என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்ற பதிலை சொன்னார். இதே போல் நம்ம இன்னொரு உதாரணமும் சொன்னோம், பிருகதாரண்யக உபநிஷத் அப்படின்னு உபநிஷத்துலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃபுடைய கதை சொன்னோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா, தூங்கி எந்திரிச்சவரெல்லாம் வந்து நிற்கிறீங்க சொல்லலையா, சரி போல் நான் தான் சொன்னேன் சொல்லலைன்னு சொல்லிட்டீங்க அப்படியே ஒரே அடி, இது உங்களுக்கு சொல்லுங்க ஞாபகம் இல்லை, அதாவது ஆரம்பிச்சு ஞாபகப்படுத்திங்களா, ஓகே. யாக்ஞவல்க்யர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார், பிருகதாரண்யக உபநிஷத்தில் யாக்ஞவல்க்யர். அவர் வந்து நிறைய தபசங்களை பண்ணியிருக்காரு, நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறார், சன்னியாசம் எடுத்துகிட்டு போகிறார் சொல்லலை அப்படின்னு, குச்சை தான் கொண்டு வரும். ஸோ அதில் ரெண்டு மனைவி, ஒரு மனைவி பேர் என்னது மைத்ரி, இன்னொரு மனைவி பேர் காத்யாயி. ஸோ ரெண்டு மனைவிக்கிட்ட சொல்கிறார், அம்மா நான் இப்போ வந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு போக போகிறேன், நான் மோட்சம் போக போகிறேன், என் கிட்ட இருக்க சொத்தெல்லாம் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு என்ன சொத்து வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் காத்தியாயன் என்ன பண்ணுறா, அவர் கொடுத்த எல்லா பொன் பொருள் மகனா கட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறா, அவள் வாங்கிட்டான். மைத்ரி இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன், ஏமா வேண்டான்ற அப்படின்னு கேட்குறேன். இல்லை இதெல்லாம் வச்சுட்டு நான் மோட்சம் போக முடியுமா அப்படின்னு கேட்டேன், இதெல்லாம் வச்சுட்டு மோட்சம்லாம் போக முடியாது, இது ஒரு வீடு வேணால் வாங்க முடியும், வேணால் பக்கத்து ஊருக்கு வேணால் போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு இது வேண்டாம், எனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழி என்னோ அதை சொல்லி கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க சரி சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் மைத்ரேய பிரஷ்னம் அப்படின்னு சொல்லிட்டு பிருகதாரண்யக உபநிஷத்தில் பெரிய கன்வர்சேஷனே வருது, எப்படி ஆத்மாவை ஒருவன் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி அப்படின்ட்டு உபநிஷத்தினுடைய ஒரு ஆர்டர், ஆத்மனஸ்து காமாய, எதற்காக ஒருவர் கணவன் மனைவியாக இணைய வேண்டும் அப்படின்னா, பதிப்பிரியோ ஆத்மனஸ்து காமாய, ஆத்மாவை உணர்வதற்காக மட்டுமே பதிப்பிரியோ பவதி, கணவன் மனைவியும் இணைய வேண்டும்.
கணவன் மனைவி அப்படின்ற உறவையை ஏன் வந்து சாஸ்திரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு? ஏன்னா நானும் இருக்கேன், இங்கே இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறோம், லெட் அஸ் லீவ் ஹாப்பிலி ஃபார் எவர் அப்படிங்கிறதுலாம் சாஸ்திரத்தினுடைய எண்ணமே கிடையாது. சாஸ்திரத்தோட எண்ணம் என்ன அப்படின்னா, இவன் தனியாக விட்டான், இவன் எங்கேயோ ஊடு ஓடிப்பான், என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருப்பான். இந்த பொண்ணை தனியாக விட்டான், இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், இவன் போய் தனியாக போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருப்பான். அதனால் என்ன பண்ணலாம், இவன் ரெண்டு பேர்த்தையும் இணைச்சிட்டு ஒழுங்காக ஒரு வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கடா, பொறுப்பாக இருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்கள், ஆத்மா உணர முயற்சி பண்ணுங்க, ஒரு பெரிய குறிக்கோளை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி அந்த கணவன் மனைவி அப்படின்ற உறவே எதுக்கு இருக்குது அப்படின்னா, எதற்காக இருக்கா, ஆத்மாவை உணர்வில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி திருமணம் அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், திருமணம் அப்படிங்கிறது ஒரு லைசன்ஸ் நினச்சிட்டு இருக்கோம், குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு லைசன்ஸ் திருமணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த குடும்ப வாழ்க்கையே எதுக்காக தானா, ஆத்மாவை உணர்வில் இருக்காங்க. இதுவே பெரிய யஜ்யம் சொல்லி சொல்லுது. ஒரு ஆண் ஒரு பெண்குள்ளார அனுப்பக்கூடிய தன்னுடைய ஆண் சக்தியை என்ன சொல்லுது அப்படின்னா, யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது யஜ்யமாக தான் பார்க்குறாங்க அன்னைக்கு, இதை வந்து அவங்க காமமாக பார்க்கவே இல்லை. காம அவிருத்தோ தர்ம அவிருத்தோ காமவசமி அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கிட்ட சொல்கிறார். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் நான் தான் சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், அன்றைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண் பெண் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போலாம் இணைய மாட்டாங்க. அவங்க இணையறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பெறுவதற்காக மட்டும் தான் இணைவாங்க, மற்றபடி எல்லாரும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சேவை பண்ணிப்பாங்க, அவ்வளோதான், பேசிப்பாங்களே தவிர இணைதல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது மிருகத்தில் கூட இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மிருகங்கள் கூட என்ன பண்ணாது அப்படின்னா, எப்பயுமே என்ன பண்ணாது, தினசரி இணைஞ்சிக்கிட்டே இருக்காது. அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ அந்த சீசன் தான் என்ன பண்ணும், அது இணையும், குழந்தையை பெற்றெடுக்கும், அதுக்கப்புறம் தொடவே தொடாது. ஆனால் மனுஷன் தான் என்ன பண்ணிட்டா, இன்றைக்கி தன்னுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இன்றைக்கி மனுஷன் தன்னுடைய நிலையிலிருந்து ரொம்ப கீழே போயிட்டான். சொன்ன எங்க சொல்றாரு, மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள், குறிப்பா திருமண வாழ்க்கையினுடைய குறிக்கோளை ஆத்மா உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நீ என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிய அர்ஜுனா, உனக்கு ஒன்றும் புரியல, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கணும், நீ என்ன பண்ற, புதுசு புதுசா ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பண்டிதாக சமதர்ஷன், ஆமா நானு சோசந்தி பண்டிதாக, ஒரு பண்டிதன் இதை பத்திலாம் யோசிக்கிறது கிடையாது, ஒரு பண்டிதனை போல என்ன பண்ண செயல்பட ஆரம்பி, கதாசூன் போனவர்கள் ஆகாதாசம் இன்னும் இருக்கிறவங்க, இவங்க ரெண்டு பற்றி என்ன பண்ணுறது கிடையாது, பெருசாக கோலப்படுறது கிடையாது. ஏன்னா போனவன் கண்டிப்பாக வரைக்கும் பிறந்திருப்பான், இருக்கிறவன் கண்டிப்பாக வரைக்கும் போக போகிறான் இல்லையா, அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது. இங்கே இல்லை அங்கே போய் இருக்க போகிறான் இல்லையா, இல்லை இங்கே இருக்க கண்டிப்பாக வரைக்கும் போக போகிறான், கண்டிப்பாக இங்கே இருக்க போகிறது கிடையாது இல்லையா. ஸோ அதனால் பண்டிதர்கள் மாண்டவர்களுக்காகவோ வாழ்வதற்காகவோ கவலைப்படுறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் போனாலுமே கூட அவன் செஞ்ச காரியம் இன்னும் இங்கே தான் இருக்கும் இல்லையா. ஒரு பெரிய ஆச்சாரியர் போனாலும் கூட அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயம், அவர் கொடுத்த ஞானம் எல்லாம் என்ன இருக்கும், நம்மளுக்கு இன்னும் இங்கே தான் இருக்கும். அதனால் உண்மையில் அவர் போகவே இல்லை, நம்ம கூட தான் வந்துட்டுருக்கார். அதனால் போனவங்களுக்கு அவன் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் போன பின்னாடி என்ன பண்ணுவான், அப்பா போய் தொலைஞ்சிட்டான், இருந்தால் எவ்வளோ தொலை பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா. அதனால் அவன் நினைவே நம்மளை என்ன பண்ணிடும், அவனை கவலைப்படாமான்னு சொல்லிடுவோம், அவன் போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டான், அப்பா போய் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் இருந்தால் எப்படி பயத்தோடு இருப்போம், அந்த பயத்தோடு இப்போ அப்பா எப்படிப்பட்டவனா இருந்தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்படியாக கதாசோ ந கதாசோஷ நானு சோசந்தி பண்டிதாக, ஒரு ஒரு மண்டிதனை போல நீ மாற முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு சமயத்தில் உண்மையில் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை, ஆனால் அந்த விஷயத்தை ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்போம். அப்புறம் பார்த்தா தெரியும், சே இதுக்காக கவலைப்பட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, இருந்தால் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஓகே, நிறையா இருக்குது, பட் அந்த சமயத்துலேயே அப்போவே நம்ம ரியலைஸ் பண்ணது, எனக்கு ஒரு தடவை என்ன ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் பலராமபுரமோ இல்லை எங்கள் சேலத்துலேயோ யாரும் தெரியல, திடீர்னு கூப்பிட்ட வச்சாங்க, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மனசுக்குள்ளார நிறைய ஓடிட்டு இருக்கு, எது கூப்பிட்டாங்க, இது கூப்பிட்டுருப்பாங்களோ இல்லை இது கூப்பிட்டுருப்பாங்களோ இல்லை இந்த தப்புன்னா இது கூப்பிட்டுருப்பாங்களோ இல்லை இது வேலை இது இது தெரிஞ்சிட்டு இது கூப்பிட்டுருப்பாங்களோ அது கூப்பிட்டுருப்பாங்களோ, ரொம்ப பயந்து போய் வந்தோம். வந்து போனால் இப்போ நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது போயிட்டு வந்தலாம்,
அப்பா ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம், அழுக ஆரம்பிச்சோம், ஐயோ என்ன நடக்க போதோ என்ன நடக்க போதோ. அப்புறம் வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அது பாசிட்டிவாக தான் இருக்கும். இது போல் நம்ம நிறைய விஷயம் கவலைப்பட்டுருப்போம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டுருப்போம், அப்புறம் வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம், அது அது உண்மைதான். எனக்கும் அந்த மாதிரி தான், ஏதோ சின்னதாக வந்துச்சு என் வைஃப் ஐயோ கேன்சர் வந்துச்சு, கேன்சர் கேன்சர் இந்த கேன்சர் வந்தால் பரவாயில்ல போய் சேரலாம், அதனால ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி யோசிப்பேன். வேற வீட்டிலேருந்து ஃபோன் வரும், 10 மிஸ்டு கால் இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா இரடா 10 மிஸ்டு கால், யாராவது டிக்கெட் வாங்கிட்டாங்களான்னு படிச்சு ஃபோன் பண்ண, நான் எப்படி இருக்க என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க என்ன சாப்பிட்டதுக்கு 10 கால் வேணுமா, ஏதோ சாப்பிட தான் போகிறோம். ஏன்னா நமக்கு கால் வந்துச்சுனாவே இது கெட்டதாக இருக்கும், நம்மள யோசிச்சு வச்சிட்டோம். எனக்கு இந்நேரத்துக்கு கால் வந்ததுல அது கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டே தூங்கிட்டு இருக்கேன், தூங்க என்ன பண்ணுவாங்க, பகவத்கீதையை படிச்சுட்டு இருப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இங்கே அங்கே ரெயின் எப்படி இருக்குது, கோல்டு வெதர் எப்படி இருக்குது, எல்லாம் இங்கேருந்து நம்ம கடிச்சிட்டு போகிறது. பிரபுபாதர் வந்து இங்கேருந்து அட்ரஸே எல்லாம் போனார் அவர். ஆனால் நம்ம போகும்போது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு போனாலும் அங்கே போய்ட்டு இப்படி தான் இருக்கா. எஸ், நிறைய அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம் இல்லையா. எஸ், இன்றைக்கி கிருஷ்ணர் அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த வார்த்தை நல்லா யோ இந்த வார்த்தைலாம் பார்த்து வச்சுக்கோங்க. நானும் சோசந்தி, கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு வார்த்தை. இந்த வார்த்தையை கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் நிறைய முறை யூஸ் பண்ணுவார், நிறைய முறை. அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 முறை அதை யூஸ் பண்ணுவார். கவலைப்படாதப்பா, கவலைப்படாதடா, கவலைப்படாதடா. எப்படி ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு அட்வைஸ் சொல்லுவாரோ, கவலைப்படாதடா, கவலைப்படாதடா, கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்கிறார். அதுபோல் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், நிறைய முறை இந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துக்கு போகிறோம். ஃபேமிலி லைஃப்பில் அப்படி இருந்தால் தான் லைஃப் ரன் பண்ண முடியும், பிஸ்னஸ் லைஃப் அப்படி இருந்தால் தான் ரன் பண்ணும், பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ரெண்டல் நினச்சிட மாட்டாங்க, பட் நீங்கள்லாம் அப்படியே சுற்றி இருக்காங்க, வேறு வழி இல்லை. பட் வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம நார்மலாக இருக்கும், பட் உள்ளார் நம்ம உள்ளார் நினச்சிங்க, வெளியில் நம்ம காட்டிக்க தேவையில்லை. ஒருத்தர் நம்ம திட்டுறாங்க, திட்டும் போது என்ன பண்ண முடியும், நீங்கள் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சண்டை தான் அதிகமாகும். நீங்கள் சைலண்டாக போயிடுங்களேன், சைலண்டாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை நேரத்தில் போயிடும். அவன் நினச்சிட்டு போய் நம்ம மெண்டல் இருக்குது, நம்ம நினச்சிக்க அவன் மெண்டல் இருக்குது, அதான் நேரத்தில் இருக்குது. ஹாஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை மென்டல் மென்டல்னு நம்ம தான் அவனை தெரிஞ்ச மென்டல் சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் யார் மென்டல் யாருக்கு தெரியும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து தான் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய உபதேசத்தையே ஆரம்பிக்கிறார். நத்வே வாஹம் ஜாது நாசம், நத்வம் நேமே ஜனாதிபாஹ, நசைவ ந பவிஷ்யாமஹ, சர்வே வயமதஃ பரம். கிருஷ்ணர் தன்னுடைய புத்தியெல்லாம் யூஸ் பண்ணி, எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறார், நான் நேற்றைக்கு இருந்தேன் அல்ல என்று இல்லை,
நான் இன்றைக்கு இருக்கிறேன் அல்லேன் என்று இல்லை, நான் நாளை இருப்பேன் அல்ல என்று இல்லை. அதே போல நீ நேற்றைக்கு இருக்க மாட்டாய் என்பதில்லை, நீ இன்று இருக்காமல் இல்லை என்பதில்லை, நீ நாளைக்கு இல்லாமல் இருக்க போவதில்லை என்பதில்லை. இந்த கூடியிருக்கக்கூடிய இந்த ராஜாக்களோ நேற்றைக்கு இருந்தார்கள் அல்லர்கள் என்பதில்லை, இன்றைக்கு இருக்கிறார்கள் அல்லர்கள் என்பதில்லை, நாளை இருப்பார்கள் அல்லர்கள் என்பதில்லை. இதுதான் அந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார், ஆரம்பத்தில் பெரிய ப்ளோ கொடுத்து ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பாண்டித்யத்தை காட்டுறார், தான் எப்படிப்பட்ட ஆள்னு காட்டார். கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தான்னா யாருக்கும் புரியாது, பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டார், ரொம்ப சிம்பிளாகிட்டார். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், ஏன்னா அப்போ பேசினாதான் கொஞ்சம் நம்மளை மதிப்பாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும், சசி தரூர் மாதிரி இல்லையா, அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பாங்க. நான் பட் சிம்பிள் இங்கிலீஷ்லேயே பேசிட்டுருந்தேன்னா இது எனக்கு தெரியாது, எவனை இவனும் தெரியாதா, ரொம்ப சிம்பிளான நம்ம டங் புரியாத மாதிரி பேசிட்டு போயிடும் இல்லையா. ஸோ அது போல் இதெல்லாம் ஆரம்பிச்சது கிருஷ்ணர் தான், அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் இல்லையா. நாங்களும் பேசிட்டு இருக்கும் திடீர்னு இங்கிலீஷில் பேசுவோம், புக் டிஸ்ட்ரிபியூஷன் போனோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே பேசுவோம், இங்கிலீஷில் பேச அவள் புக் வாங்கிப்பாங்க, தமிழில் பேசினா யாரும் புக்கே வாங்க மாட்டாங்க, போப்பா போப்பா அப்படின்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு பையன் ஒரு ஒரு பிரம்மச்சாரி எல்லோரும் வீட்டிலும் இங்கிலீஷில் பயங்கரம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பான். ஸோ ஒரு வீட்டுக்கு போனேன், பெல் அடித்தான், ஹரே கிருஷ்ணா மேடம் அப்படின்னா உள்ளேருந்து, மேடம் வாட் யூ வாண்ட் அப்படின்னு, மேடம் வி ஆர் ட்ராப்பிங் எ பகவத்கீதா இன் ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் டுடே, யூ ட்ராப் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தம்மா. அவன் புதுசாக ஏதோ சொல்கிறேன், புதுசாக கேட்சி வேர்ட் சொல்கிறேன், நாங்கள் ஒரு வீட்டில் இன்றைக்கி பகவத்கீதை ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம், நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி நீ அப்படியே ட்ராப் பண்ணிட்டுக்கோன்னு சொல்லிடுச்சு, அவனுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி அடிச்சு. ஸோ எனிவே, ஸோ கிருஷ்ணர் அந்த மாதிரி என்ன பண்ணார், இங்கே ரொம்ப விஷயங்களை ரொம்ப அழகாக பேசுகிறாரு. இந்த ஸ்லோகம் தான் நம்மளுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதற்கான டைரக்ட் மீனிங். ஒருத்தனை கவலைப்படாதான் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவனை நம்முடைய பொசிஷனை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்லலாம். நம்முடைய பொசிஷனை என்ன பண்ணுற, தூக்கி கொண்டு வந்து வைக்கிறார். அவன் கவலைப்படுறதுக்கான காரணம் என்னது, நான் இந்த உடல், நான் இந்த உடல், நான் இந்த உடல் நினச்சிட்டு இருக்க அல்ல, அவன் என்ன பண்ணார், மேலே தூக்கி நம்ம வைக்கிறாரு, நீ இந்த உடல் கிடையாது, நான் எப்படிப்பட்டவன், என்னை போன்றவன் நீ, எனக்கு சமமானவன் நீ, ஆத்மாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் கிருஷ்ணர், தனக்கு சமமாக கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு பையன் ரொம்ப மோசமாக இருந்தாரோ, படிச்சிடறோம் படிக்கிறது ரொம்ப மோசமாக இருந்தான் அப்படின்னா, அவனை எப்படி மேலே கொண்டு வர முடியும், அவன் என்ன பண்ணும், இன்ஸ்பயர் பண்ணும், எப்படி இன்ஸ்பயர் பண்ண, டேய் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா, அப்துல் கலாம் மாதிரி வர வேண்டிய பையன்டா நீயே, இல்லைன்னா இந்த மாதிரி ஐன்ஸ்டீன் மாதிரி பல பையன் வர வேண்டிய பையன்டா நீயே, நியூட்டன் மாதிரி வர வேண்டிய பையன்டா நீ அப்படின்னா, நான் என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க மேலே வந்துடுவாங்க, அழுதுட்டு இருந்தாங்க வீட்டில் மனைவி, பா ஏன் அழுவுற நீ, சிரிச்சேன்னா அவங்கள மாதிரி இருப்ப, இவங்கள மாதிரி இருப்பேன்னு சொன்னீங்களா வச்சுக்கோ, நிஜமாவா அப்படின்னு உடனே சிரிப்பு வந்துடும் இல்லையா. ஸோ அது போல் என்ன பண்ண, கிருஷ்ணன் என்ன பண்ணார், ஒருத்தனை கீழே இருக்கவனே டக்குன்னு மேலே கொண்டு வைக்கிறார். எப்படி வைக்கிறாரு, ஒரு பெரிய ஆளுக்கு ஈக்குவலாக வைக்கணும். இந்த உலகத்திலேயே ஈக்குவலே இல்லாத ஒரு ஆள் யார் தான், அவருக்கு ஈக்குவலாக கொண்டு வச்சிட்டார். என்ன போல் ஆத்மாடா நீ, நீ போய் கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல விஷயத்த என்ன பண்ணார், முதல்ல ஆத்மாவுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறார். இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து தேகத்தினுடைய அனித்துவத்தையும் ஆத்மாவுடைய நித்தியத்துவத்தையும் பற்றி பேசுவார். எப்படி ஆத்மா நித்தியமானது அப்படின்ற விஷயத்த பேசுவார். ஏன் ஆத்மா நித்தியத்துவத்தை பற்றி பேசுகிற அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆத்மாவை நீ அடைய போகிற, இப்படிப்பட்ட ஆத்மாவை அடைவது தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அதை விட்டுட்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் கிடைக்காது, நான் கஷ்டப்படுவேன், இதெல்லாம் உன்னுடைய குறிக்கோள் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த குறிக்கோள். உன்னுடைய குறிக்கோள் என்ன, ஆத்மாவை அடைவதற்காக இருக்கணுமே தவிர சின்ன சின்ன விஷயத்தை பற்றினா நீ பெருசாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய குறிக்கோள் என்ன பண்ணார், கொண்டு போய் மேலே வச்சுட்டார். நாம் இந்த மாதிரி நிறைய பேரும் கஷ்டத்தில் போய் உட்காந்துட்ருப்போம், இப்போ இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு கைட் பண்ணக்கூடிய குரு என்ன தனியாக பண்ணுவார், ஒரு பெரிய டாஸ்கை கொடுத்துருவார், ஒரு பெரிய கோலை செட் பண்ணிடுவார், பெரிய விஷனை கொடுத்துருவார், இது நம்ம பண்ணணும், நீ என்னமோ இங்கே உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நம்ம விஷனை மேலே தூக்கி விட்டுருவார். அடுத்த நிமிஷம் நேரம் அப்படியே அவனுடைய மொத்த கான்சியஸ்னஸும் அப்லிஃப்ட் ஆகிடும், சார் நம்ம இன்னும் இவ்வளோ அச்சீவ் பண்ண வேண்டியதுக்கு என்னமோ இதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும்.
ஒருத்தர் நீ கவலைப்படாதடா கவலைப்படாதான்னு சொன்னால் பத்தாது. டேய் எந்திரிச்சு வாடா, நம்ம பெரிய ஃபங்க்ஷன்ருக்கு போகணும், என்னமோ இங்கே உட்காந்துருக்க அப்படின்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்தோம். உன் குழந்தைன்னு அழுதுட்டுருக்கு, திடீர்னு ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணுது, சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா, அது போல தான். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வராரு, ஒரு பெரிய விஷனை கொடுக்குறாரு. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போகிறதோ நரகத்துக்கு போகிறதோ இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதோ கிடையாதுப்பா. வாழ்க்கையோட ஒரே ஒரு குறிக்கோள், ஆத்மாவை உணரணும்ப்பா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, எனக்கு சமமானது அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த ஒரு விஷன் என்ன பண்ணார் பகவான் ஃபஸ்ட்டு அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். எப்பயுமே வழிமுறையை சொல்லிட்டு தான் பலனை சொல்கிறது உண்டு, இதை செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணார், முதல்ல பலனை சொல்லிட்டார், அதுக்கப்புறம் வழிமுறையை சொல்லி கொடுக்குறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு குரு கிட்டே போகிறார், நான் மோட்சம் போகணும் எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன், மோட்சம் போகிறதுக்கான வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அந்த குரு சொல்ல ஆரம்பித்தார், என்ன பண்ணு, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிக்கோ, எந்திரிச்சு குளிச்சுடு, குளிச்சுட்டு 4:30 மணிக்கு மங்களாரத்துக்கு வந்துடு, அதுக்கப்புறம் ஜபம் இருக்குது, அது முடித்ததுக்கப்புறம் பகவானுக்கு என்ன பண்ணும், சமைக்கிறதுக்கு அப்படி மனைவியை ட்ரெயின் பண்ணிடு, நீ என்ன பண்ணு, பூஜைக்கு தேவையான சாமானத்தை எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் பூஜை பண்ணு, அதுக்கப்புறம் பகவானுக்கு உங்கள் மனைவி பண்ணி சமைச்சு வச்சுருப்பாங்க, அது கொண்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணு, நெய்வேத்தியம் பண்ண முடிச்ச மாதிரி குரு பூஜை பண்ணு, அது முடிச்ச மாதிரி பாகவதம் கேளு, அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிடலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு கிடையாது, யாராவது பக்தர்கள் வந்திருப்பாங்க, வந்துட்டாங்க என்ன பண்ணு, முதல்ல அவங்களுக்கு பிரசாதத்தை கொடு, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் கொஞ்சம் சாப்பிடு, சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போகலாமா கிடையாது, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்கோ அதுக்கு ஓட ஆரம்பிச்சிரு, அப்புறம் வேலையில் நம்ம வேலையை மும்முரமாக இல்லை, வேலை கிடைக்கும் போது நடுவில் என்ன பண்ணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இரு, இல்லை யாராவது உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா உட்காந்து என்ன பண்ணுங்க, பகவத்கீதை பாகவதம் உட்காந்து படிச்சுட்டு இருங்க, மத்தியான நேரத்தில் வா, வந்த பிறகு என்ன பண்ணு, மறுபடியும் மத்தியானம் உங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுருந்தாங்க அதை நெய்வேத்தியம் பண்ணு, அதை மறுபடியும் சாப்பிடு, மறுபடியும் தூங்கலாமான கிடையாது, கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும் போது மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகளை உட்காந்து படி, மறுபடியும் ஆஃபீஸ் போ, உடைய வேலையை முடி, சாயந்தரம் வா, சாயந்தரம் வந்துடனே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாமா கிடையாது, மறுபடியும் என்ன பண்ணு, சாயந்தரம் கௌராரதி பண்ணு, துளசி பூஜை பண்ணு, நைட் நேரத்தில் உட்காந்து பாகவதம் படிக்கணும், பாகவதம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணா புக்கு எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பஜன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சிம்பிளாக பஜன் பண்ணிட்டு பகவானை தூங்க வச்சுட்டு நீ என்ன பண்ணிடு, முடிஞ்சால் ஒரு 10:30 மேலே தூங்கு, தூங்கும் போது சும்மா தூங்காது, காலையில் உபன்யாசம் கேட்டு தூங்கு, அப்படியே கேட்டு பகவானுடைய விஷயங்களை கேட்டு தூங்கிடு, டக்குனு அடுத்த நாள் என்ன பண்ணு, காலைல மறுபடியும் 3:30 எழுந்திரி இதே ரொட்டீன் பண்ணிட்டு, லீவு கிடைச்சா யாத்திரைக்கு வந்துடு, இல்லை ரொம்ப நாளாக கிடைக்கலையே ஒரு 2 நாள் லீவு கிடைச்சா கோயிலுக்கு சேவைக்கு வந்துடு இல்லையா, கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடைச்சா கோயிலுக்கு கொடுத்துரு இல்லையா, இந்த ஃபெஸ்டிவல் வரும்போது ட்ரெஸ்ஸு எல்லாமே வைஷ்ணவ ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோ இல்லையா. இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஒடியாக போயிட்டான், ஐயோ இதுக்கு என் ஃபேமிலி லைஃப்பை நான் எனக்கு இருந்து இதுபடி இருந்த லைஃபே பெட்டராக இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒடியாக போயிட்டான். போனவன் என்ன பண்ணேன், இன்னொருத்தர்கிட்ட போனேன், அவட்ட போய் கேட்டேன், நான் மோட்சம் போகணும் எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், மோட்சம்னா என்ன தெரியுமா கேட்டேன், தெரியாது சொல்கிற கேட்டு. ஒருத்தனை புளி துரத்திட்டு வருது, அவன் குடு குடுன்னு ஓடுறான் என்ன பண்ணான்னா, திடீர்ட்டு அந்த காட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியாமல் ஒரு கிணத்துக்குள்ளே தோப்புன்னு கீழே விழுந்தான், விழுந்தோம் ஐயோன்னு சொல்லிட்டு விழுந்துட்டு அங்கே எதாவது பிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தா சரசரசான்னு வரும்போது ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டேன், கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், மேலே பார்த்தா மேலே உருன்னு புளி நின்றுட்டே இருக்கும், மேலே ஏறுற மாதிரி தெரியல, சரி கிளையை பிடிச்சிட்டு சரி கீழேயாவது குதிக்கலாமான்னு கீழே பார்த்தா கீழே தண்ணியே இல்லை, முதல்ல தான் நிறையா இருக்குது, பாம்பு தான் நிறையா இருக்குது, கீழே குதிக்க முடியாது போல இருக்கே, சரி கொஞ்ச நேரம் கிளையை பிடிச்சிட்டு அப்படியே உக்காந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த கிளை என்ன பண்ணுது, எலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிக்கிட்டு இருக்கு, ஐயோ கிளையும் உடைய போது போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு என்னடா பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மேலேயும் பிரச்சனை கீழேயும் பிரச்சனை நடுவுலையும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு தேன் கூடு கட்டியிருந்தது, அந்த தேனில் தேன் கூடு எல்லாம் உடஞ்சி போய் என்ன பண்ணுது, அந்த தேனியெல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிக்குது, இருக்கிற கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடிய மாதிரி தெரியல இல்லையா, இப்போ விடுற மாதிரி இருக்குது, ஏன்னா கொட்டது எல்லாத்தையும் அடிக்கிறது கை விடுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அந்த தேன் கூட்டிலேருந்து ஒரு சொட்டு தேன் வந்து இவன் உதடு மேலே விழுது, விழுதுன்னு நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சா எப்படிப்பட்ட சந்தோஷமோ அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சந்தோஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான சந்தோஷத்துக்கு விடுதலை கொடுத்து உனக்கு நிரந்தரமான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை, உன்னை இங்கேருந்து இறந்த பின்னாடி பகவான் லோகத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகும்போது அந்த விரஜா நதினு ஒரு நதி இருக்குது, அந்த இதை குளிக்க வைக்கிறாங்க,
குளிக்க வச்சோடனே உனக்கு என்ன ஆகும், சாருக்கிய முக்தி கிடைக்கும், பகவானை போலவே ரூபம் கிடைக்கும், நான் தேவோட போய் சேருவேன். உள்ளே போன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ என்னமோ ரொம்ப வருஷம் வீட்டை விட்டு வெளில போனவன மாதிரி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வரவேற்பாங்க. வரவேற்ப பின்னாடி கிருஷ்ணர் பகவான் என்ன பண்ணுவார், அங்கே ரெண்டு பேரும் கிருஷ்ணர் ராதையா என்ன பண்ணுவாங்க, வந்து நம்மளை முன்னாடி நின்று வரவேற்பாங்க. வரவேற்பனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு எங்கப்பா போன இத்தனை நாளில் அவங்க நான் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு, நான் பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டு என்ன பண்ணுவார், நம்மளை கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு போய் நம்மளை மடியில் உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிப்பார். கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுன்னு அவன் மயங்கி மயங்கி விழுந்துருவான், ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார், அவர் நம்மக்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தில் மறுபடியும் மறுபடியும் மயங்கி விடுவானோம். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நம்ம கூட அவ்வளோ அழகாக பேச ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவார், தினசரி உசம் வந்தால் ஸ்கூல் தேவையில்லை, காலேஜ் தேவையில்லை, வேலை தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் ஃபேமிலி இருந்தாலும் சண்டை வரப்போகிறது கிடையாது, இதெல்லாம் கலந்த தான்ப்பா உனக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அப்போ கேட்குறேன், ஆமாம் அந்த மோட்சத்தை நான் போய் அவனு இதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீ காலைல 3:30 எந்திரி, 4 குளிச்சுக்கோ, 4:30 மங்களாரத்துக்கு வா, இப்போ ஒத்துப்பான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொருளுடைய உயர்த்தன்மையை சொல்லிட்டு வழி சொன்னால் ஒத்துப்பான். நீங்கள் உயர்த்தன்மையாக சொன்னாமல் வெறும் வழி மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காக. அதுபோல் என்ன பண்ணார் கிருஷ்ணர் இங்கே 2 முதல்ல ஆத்மாவுடைய உயர்த்தன்மையை பற்றி பேசிட்டார். அந்த ஆத்மா வேறதற்கான வழி என்னன்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தது 31 ஸ்லோகத்துலேருந்து நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார். ஸோ அதுபோல் இங்கே என்ன பண்ணார் அப்படின்னா நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே ஆத்மாவுடைய உயர்த்தன்மையை பற்றி பேசுகிறார். மகாந்தம் விதுமாத்மானம் மத்வா சோசிதும் நஹர்ஹசி அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. மகாந்தம் விதுமாத்மானம், ஒருவன் தன்னுடைய கவலை எப்படா தீர்த்துக்க முடியும், தன்னுடைய சின்ன புத்தி எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்னா தன்னை பற்றிய தியானத்தினாலே என்ன பண்ண முடியுமா, தன்னை உயர்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியில் வந்திருப்போம், பட் ஒரு எங்கே ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு அல்பமான ஒரு காரியத்தை பண்ண போகிறோம், பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும், என்ன ஞாபகம் வரணும், சே நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் வந்து இப்படி ஒரு அல்பமான காரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ண நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும், ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தை பண்ண மாட்டோம், நம்ம என்ன பண்ணுறோம் மறந்து போயிடுவோம், நம்ம யாருனே மறந்து போயிடுவோம், நம்ம எப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், என்ன பேக்ரவுண்டு, நம்முடைய வேலை என்ன, நம்மளை கீழுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம எத்தனை பேருக்கு மேலே இருக்கும், எல்லாத்தையும் மறந்து போய்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு அல்பமான ஒரு காரியத்தை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் மாட்டி நிறைய உதாரணங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு அல்பமான காரியத்தை பண்ணிவிட்டு எல்லாம் போயிடும், அவங்க கிட்டே இருந்த எல்லாம் போயிடும். காரணம் என்னது, அவங்க தங்களுடைய பொசிஷனை மறந்து போயிட்டாங்க. எப்போ தன்னுடைய பொசிஷனை மறந்து போயிட்டாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக அல்பமான காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்பயுமே தன்னுடைய பொசிஷனை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதே அவங்கள ஒரு மேலே வச்சுக்கிறதுக்கான இன்னொரு வழியாகவும் சொல்ல முடியும். ஸ்டே ஹை ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எப்பயும் மேலே இருக்கிறதுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுடைய பொசிஷன் நீங்கள் நினைக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே இருக்கலாம். ஸோ அது நம்முடைய பொசிஷன் என்னது, ஆத்மான்றது பொசிஷன் இல்லையா. ஸோ இந்த ஆத்மாவை ஒருவன் உணர்வதனாலேயே தாழ்ந்த விஷயங்கள் மேலே என்ன பண்ண மாட்டான், பற்றிருக்க மாட்டான். நம்ம இந்த உதாரணம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்போம், ஒரு பெரிய இளவரசனுடைய மகன் என்ன பண்ணுறான், ரோட்டில் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுருக்கான், அவனுக்கு தெரிய வருது நீ தான்டா இளவரசன் தெரிய வருது, அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய ஸ்வத்தியானத்தினாலேயே நான் இளவரசன் அப்படின்ற அந்த தியானத்தினால என்ன பண்ணுறான், அந்த குப்பை பொறுக்கிறது அந்த நிமிஷமே விட்டுட்டான், மறுபடியும் வரலாம் அவனுக்கு ஞாபகம் வரல, மறுபடியும் குப்பை பொறுக்கிறதுக்கான அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த பழக்கத்தினால என்ன பண்ணலாம், மறுபடியும் அவன் குப்பையை பார்த்தோன்னே பொறுக்க வரலாம், அவன் என்ன பண்ணிக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும், சே நான் ராஜாவுடைய இப்போ இளவரசன், நான் போய் குப்பை பொறுக்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தன்னைத்தானே அவன் ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ தன்னுடைய தியானத்தினாலேயே அவன் என்ன பண்ணிக்கலாம், தன்னுடைய தியானம்னு இங்கே என்ன அர்த்தம், ஆத்மா, ஆத்ம தியானம் மட்டும் பார்த்தாது, இந்த ஆத்மா யாருக்கு தொடர்புடையது, பரமாத்மா. இளவரசனுக்கு எப்போ பெருமை, ராஜாவோட சேர்ந்திருக்க வரைக்கும் தான் பெருமை, தனியாக போனால் ஒரு பெருமை கிடையாது. அதுபோல் இந்த ஆத்மாவுக்கு எப்போ பெருமை அப்படின்னா பரமாத்மாவோட சேர்த்து பார்க்குற வரைக்கும் தான் பெருமை. ஸோ அப்போ நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய உயர்த்தன்மையும் தெரிஞ்சுக்கணும், இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கிருஷ்ணர் வந்து கவலைப்படாதரான்னு எப்படி சொல்கிறாரு, வெறும் வார்த்தையில் சொல்ல ரீசன்ஸோடு சொல்கிறார், ஏன் நீ கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீசனாக பேசிட்டு வருவார். ஸோ அதில் முதல்ல சொல்ல வர விஷயம், நீ எனக்கு சமமானவன், நீ ஆத்மாடா, உனக்கும் எனக்கும் தான் உறவு இருக்குது, நீ இப்படி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அர்ஜுனனை மேலே தூக்கிட்டு போய் வைக்கிறார். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா,
ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்று தான், நான் நீ இந்த ராஜாக்கள் முக்காலத்தில் இருப்போம், அவ்வளோதான். முன்னாடி இருந்தோம், இப்போ இருக்கோம், இனிமேல் இருக்க போகிறோம், இதுதான் விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை என்ன பண்ணார் அவர், இப்படி ரொம்ப கரடுமுரடாக சொல்லிக் கொடுக்குறார். அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் ஒரு சிலருக்கு, ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்தா அதுவே புரியாது. அதனால் என்ன பண்ணார், பண்டிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா பண்டிதர் வேறு பேர் சொல்லிட்டாரு முன்னாடி. ஸோ பண்டிதர்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் என்ன பண்ணார் அவர், பேச ஆரம்பிக்கிறார். இது நீ கொண்டு போகலாமான்னு தெரில எனக்கு, ஆல்ரெடி 9:00 ஆக போகுது, ஏன்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது இந்த ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரனும் சரி, ராமானுஜரும் சரி, மத்வாச்சாரியரும் சரி, நம்ம ஆச்சாரியர்கள், நீங்கள் பிரபாவுடைய புக் எடுத்து பார்த்தாலும் சரி, பெரிய பொருளுரை இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு பெரிய பொருளுரை இருக்கும். இதில் வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க, அத்வைத்தமா துவைத்தமா விசிஷ்டா அத்வைத்தமா இல்லையா அச்சிந்த பேத அபேத தத்துவமா இப்படி சொல்லிட்டு தத்துவங்கள் என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. எங்களுடைய வியூ இதான்ப்பா சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வியூ என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அ வியூ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உள்ளேயே போக ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி தான் சாஸ்திரத்தை பார்க்குறேன், எனக்கு நாங்கள் இப்படி தான் பார்க்க போகிறோம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தங்களுடைய ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நான் இங்கேருந்து சேலம் போகணும் அப்படின்னா நிறைய ரூட் இருக்குது, இங்கேருந்து என்ன பண்ணலாம், நேராக இதுலேயே போய் மீன் மெயின் ரோட்டில் போய் நான் என்ன சொல்லலாம், திண்டுக்கல் பைபாஸ் போய் இப்படி போகிறது ரூட்டு ஒன்று இருக்குது, இல்லை இந்த பக்கம் போய் நான் என்ன பண்ணலாம், அலங்காநல்லூர் போய் அங்கே திண்டுக்கல் பைபாஸ் ஏறி போகிற ரூட்டும் இருக்குது, இல்லை புது நத்தம் ரோடு போட்டிருக்காங்க, இதில் சல்லுன்னு மேலே விட்டு நத்தம் போய் நத்தத்துலாம் திண்டுக்கல் போய் அங்கேருந்து சேலம் போக முடியும், இதெல்லாம் இங்கேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு போக முடியும், இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போக முடியும், இங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போக முடியும், இங்கேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போக முடியும், இங்கேருந்து நடந்து போக முடியும், நிறைய ரூட்ஸ் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்தந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க, அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிசங்கர் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தார், அதுக்கு முன்னாடி வந்தவங்க அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ராமானுஜர் வந்து ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தார், அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த வழியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. மாத்வாச்சாரியர் வந்தார், அவர் ஒரு வழிமுறை சொல்லிக் கொடுத்தார், அதுக்கு முன்னாடி வந்தவங்க அதை ஃபாலோ ஆரம்பித்தாங்க. விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்க ஆச்சாரியர், கடைசியில் வந்தது சைத்தன்ய மகாபிரபு. இவர் என்ன பண்ணார், எல்லா சம்பிரதாயத்தினுடைய விஷயத்தை என்ன பண்ணார், ஒருங்கிணைத்து அவர் ஒரு வழிமுறை சொல்லிக் கொடுத்தார். அதுதான் நம்ம சொல்கிறோம் அச்சிந்திய பேதாவே தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாக ஆகும், எல்லா சாஸ்திரத்தையும் படித்தால் தான் புரியும் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய சம்பிரதாயம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி 5 வருஷமாக ஆகும். நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஏபிசிடி அளவில் என்ன பண்ணுறோம், இப்போ ஏதோ ஓரளவுக்கு படிச்சுட்ருக்கோம், ஆனால் நம்மளுடைய தத்துவம் என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸும் வேணும், ப்ளஸ் அதுக்கு பொறுமையும் வேணும், ஆர்வமும் வேணும். இதெல்லாம் வேண்டாம், ஏதோ புரிஞ்ச வரைக்கும் போதும், நான் பண்ணு ஜாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அதை பண்ணிட்டு இருக்கேன், சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் இதில், இன்னும் நான் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுக்கும் வழி இருக்குது இல்லையா, 2 விதமான வழி இருக்குது. ஓகே, ஆல்ரெடி 9:00 ஆக போகுது, இதை நான் கொண்டு போகணுமான்னு தெரியல எனக்கு, இதோ நான் நிறுத்திடுறேன் இந்த ஸ்லோகத்தை நம்ம, அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வர 11-15 வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து பகவத்கீதை ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது.